அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் இந்தியாவிடம் எல்லை பிரச்சனையை தொடங்குச்சு சீனா. ஆனால் இன்று வரைக்கும் அந்த பிரச்சனை தீராமல் நீண்டு கொண்டே போகுதுன்னு சொல்லணும். அதற்கு முக்கியமான காரணமே சீனா தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே. எல்லை பகுதியில் சீனா இப்பொழுது மேலும் படைகளை குவித்து வருது அப்படிங்கிற செய்தி வெளியாகி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. குறிப்பாக பேங்காங்சோ ஏரிக்குள்ள படகுகளையும் ஏரியை ஒட்டிய இடங்களிலே படைகளையும் குவித்து வருவதாகவும் அங்கே மேலும் பல டென்ட்டுகளை இப்பொழுது போட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்குது. சேட்டலைட் படங்கள் மூலமாக வந்திருக்கிற இந்த தெளிவான செய்திகள் தான் இன்றைய நமது முக்கியமான டாபிக்காக இருக்குது நண்பர்களே. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சீனா ஒரு விதமாக நமக்கு எல்லையில் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக இந்தியா சீனாவுக்கு பொருளாதார ரீதியில் பல வாராக அடிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லணும். இந்தியா சீனா மீது கொண்டிருக்கிற பொருளாதார தாக்குதலின் அடுத்த கட்டமாக இப்பொழுது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற கலர் டிவிகளுக்கு இந்தியா முழுமையான தடை விதிச்சிருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இறக்குமதி செய்யப்படுகிற சோலார் பேனல்களுக்கும் பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்குது இந்தியா. இந்த இரண்டு விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க. கடந்த மே மாதம் சீனா நமது எல்லையில் நமக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சது. இது ஆரம்பத்தில் ஓரிரு பகுதிகளில் ஆரம்பித்தது. இன்றைக்கு எல்லை நடுக பல பகுதிகளிலையும் இந்திய சீன இராணுவத்தினர் நேருக்கு நேராக எதிரும் புதிருமாக எல்லை கோட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம காண முடியுது. ஜூன் 15 தேதி இரவு நடந்த இந்திய சீன இராணுவத்தினருக்கிடையே நடந்த கைகலப்பில் இந்திய இராணுவத்தினர் 20 பேர் வீர மரணம் அடைஞ்சாங்க. இந்திய இராணுவத்தினர் திருப்பி தாக்குனதுல சீன இராணுவத்தினர் 43 பேருக்கும் மேலாக உயிரிழந்த செய்திகள் நமக்கு வந்தது. அதற்கு பிறகு நடந்த பேச்சுவார்த்தைகள்ல சீனா சற்றே பின்வாங்குச்சு அப்படின்னு சொல்லணும். கல்வான் பள்ளத்தாக்கு, ஹாட் ஸ்பிரிங்ஸ் போன்ற சில இடங்கள்ல இருந்து சீனா பழைய நிலைகளுக்கு பின்வாங்கி விட்டாலுமே கூட சில பகுதிகளில் சீனா பின்வாங்காமையே இருக்குதுங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதில் குறிப்பாக பேங்காங்சோ ஏரி பகுதியில் சீனா பின்வாங்க தயங்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நண்பர்களே. அந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலை அப்படின்னா நம்ம மேலே கொடுத்துருக்கிற லிங்கை பாருங்கள். உடனடியாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவுடைய நிகழ்வின் தொடர்ச்சி தான் இதுவும். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்காங்சோ ஏரி பகுதியிலிருந்து சீன படைகள் முழுமையாக பின்வாங்க மறுக்குது. பேங்காங்சோ ஏரி கரையில் அமைந்திருக்கிற ஒரு சின்ன குன்றின் சரிவுகளை ஃபிங்கர் 1, ஃபிங்கர் 2 பெயரிட்டு வச்சிருக்கிறோம். அதில் ஃபிங்கர் 8 வரைக்கும் இந்தியா நம்முடைய பகுதின்னு சொல்லுது. ஆனால் ஃபிங்கர் 4 அவங்களுடைய பகுதின்னு சீனா சொல்லி வருது. அதனால் இந்த இடைப்பட்டிருக்கிற ஃபிங்கர் 4 முதல் ஃபிங்கர் 8 வரையான பகுதி சர்ச்சைக்குரிய பகுதியாகவே இத்தனை வருடங்களாக விளங்கி வருது. அதனால் இந்த இடைப்பட்ட பகுதியில் இரண்டு நாடுகளுமே ரோந்து போயிட்டு இருந்தாங்க. இதை நோமேன்ஸ் லேண்டுன்னு அழைச்சி வந்தாங்க. இப்பொழுது சீனா என்ன பண்ணியிருக்குதுன்னா ஃபிங்கர் 4 வரைக்கும் எங்களுடைய நிலம் அப்படின்னு அங்கே வந்து முதல்ல அமர்ந்தது. இந்தியா அதன் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தினதுனால ஃபிங்கர் 4 கொஞ்சம் பின்வாங்குச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனாலும் ஃபிங்கர் 5, ஃபிங்கர் 6 தாண்டி பின்வாங்க மறுத்து வருது சீனா அப்படிங்கிறதா உண்மையிலேயே நமக்கு கவலையளிக்கிற விஷயமாக இருக்குது. ஏன்னா நாம் வந்து நம்முடைய நாட்டின் எல்லை ஃபிங்கர் 8 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சீனா காரணம் ஃபிங்கர் 4 தங்களுடைய பூமி அப்படின்னு சொல்லி வர்றான். அதனால் நாம் என்ன சொல்கிறோம், நீ 8 பின்னாடி போயிடு அப்படின்றோம். அவன் என்ன சொல்கிறான், 4 வரைக்கும் தான் உங்கள் பூமி, 4 மேலே நாங்கள் தான் உட்காருவோம்னு சொல்லி இப்பொழுது 5 ஃபிங்கர்லேருந்து அசைய மறுக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. இதில் புதிய மாற்றமாக என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் 5 ஒட்டிய ஏரிக்கரைக்குள்ள இப்பொழுது அதிநவீன ரோந்து கப்பல்களை கொண்டு வந்து சீனா நிறுத்த ஆரம்பிச்சிருக்குதுங்கிற செய்தி வந்திருக்குது. அதே போல ஃபிங்கர் 6 பின்னால் புதிதாக டென்ட்டுகளை போட ஆரம்பிச்சிருக்குது சீனா. ஏற்கனவே டென்ட் போட்டதுனால தான் பிரச்சனை வந்து நாம் அவங்கள அடித்து துரத்தி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழியாக டென்ட்டையெல்லாம் காலி பண்ணாங்க.
ஃபிங்கர் ஃபைவ்ல மட்டும் ஒரே ஒரு டென்ட்டை நாங்கள் வச்சுக்கிறோம், ஒரே ஒரு லுக் அவுட் போஸ்ட் நாங்கள் வச்சுக்கிறோம், வரும்போது போகும்போது அங்கே நின்று நாங்கள் பார்த்துக்கிறோன்னு பேச்சுவார்த்தையின் போது சொல்லிச்சு சீனா. ஆனால் இப்பொழுது அதை நிரந்தரமாக தங்களுடைய எல்லையாக மாற்றுவதற்காக அங்கே மீண்டும் டென்ட் போட ஆரம்பிச்சிருக்குது சீனா. இதுதான் இப்பொழுது இந்தியாவை மீண்டும் கடுப்பேற்றி இருக்குது அப்படின்னு சொல்லணும். பாங்காங் சோ ஏரி பகுதியிலிருந்து முழுமையாக பின்வாங்காமல் சீனா தன்னுடைய படைகளை அங்கே நிறுத்தி வைத்திருப்பதோடு இல்லாமல் இப்பொழுது ஏரிக்குள்ளே ரோந்து போவதற்காக அதிநவீன படகுகளையும் கொண்டு வந்து அங்கே குவிச்சிருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் சிக்ஸுக்கு பின்னால் ஏகப்பட்ட டென்ட்டுகளை புதிதாக சீனா அமைத்திருப்பதாகவும் தெரிய வருது. இது எல்லாமே மேக்ஸர் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துடைய செயற்கைக்கோள் எடுத்த புகைப்படம் மூலமாக வெளிவந்திருக்குது நண்பர்களே. அந்த புகைப்படங்கள் வெளிவந்து ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்பொழுது கூட இராணுவத்தினர் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகிட்டு வர்றாங்க. அந்த சமயத்தில் சீனா உண்மையிலேயே பாங்காங் சோ ஏரியிலிருந்து அதுவும் 6 நம்பருக்கு பின்னால் பின்வாங்கி விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருந்தது. அதை முழுவதுமாக இப்பொழுது போட்டு உடைச்சிருக்குது சேட்டலைட் அனுப்பிய புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லணும். கடந்த 29 தேதியில இருந்து சீனா இந்த பகுதியில படைகளை குவிச்சு வருது. பாங்காங் சோ ஏரிக்கு அருகே இருக்கிற ஃபிங்கர் 5 மற்றும் ஃபிங்கர் 6 ஆகிய பகுதிகளில் படைகளை பெருமளவு குவித்திருப்பதாக தெரிய வருது. அங்கே சீனா அதிகப்படியான படகுகளை நிறுத்தி வருது. அதே போல் புதிய புதிய டென்ட்டுகளை சீனா ஃபிங்கர் 6க்கு பின்னால் அமைத்து வருது அப்படிங்கிறதும் இந்த சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமாக தெளிவாக தெரிய வருது. ஃபிங்கர் 5க்கு நேராக ஏரிக்குள்ள 3 அதிநவீன படகுகளை சீனா கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. அதே போல ஃபிங்கர் 6க்கு அருகாமையில் சீனா 10 படகுகளை குவிச்சு வச்சிருக்குது. ஒரு படகுல சராசரியாக 10 வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குது. அதனால ஏரிக்குள்ள இந்த ஃபிங்கர் 6 மற்றும் ஃபிங்கர் 5 பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட 130 இராணுவத்தினரை சீனா ரோந்து பணியில இறக்கி விட்டுருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது நண்பர்களே. இமாலய மலைகளில் இப்பொழுது குளிர்காலம் ஆரம்பிக்குது நண்பர்களே. பொதுவாக பாகிஸ்தானும் ஆகட்டும் சீனாவும் ஆகட்டும் பனி உருகி ஓடுகிற கோடை காலத்தில் தான் இந்தியாவின் மீது தாக்குதல்களை மேற்கொள்கிறாங்க. பனிக்காலம் ஆரம்பிச்சிட்டா அது ரொம்பவுமே கடுமையான குளிராக இருப்பதால் பாகிஸ்தான் படைகளாகட்டும் சீன படைகளாகட்டும் குளிர்காலத்தில் இந்தியாவோடு மோதுவதில்லை, அந்த பகுதியிலிருந்து அவங்க விலகி உள்நோக்கி சென்று விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருகிற செய்தி. இந்த முறையும் பார்த்தோம்னா கோடை காலத்தில் தான் சீனா உள்ளே வந்தது. இந்த முறை ஒவ்வொரு வருடமும் கோடை காலத்தில் உஷாராக இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலையும் சரி சீன எல்லையிலையும் சரி படைகளை குவித்து வைக்கும். ஆனால் இந்த முறை கொரோனா பிரச்சனை இருந்ததுனால நிறைய பேர் ஒன்றாக கூட வேண்டாம் அப்படின்னு நமது இந்திய ஆர்மியில உத்தரவிட்டிருந்ததுனால சீன எல்லையில அதிகப்படியான படைகளை ஒருமித்து குவிக்கவில்லை அப்படிங்கிறதா உண்மை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சீன படைகள் நோமான்ஸ் லேண்டுக்குள்ள வந்து நம்ம எல்லை வரைக்கும் வந்துட்டாங்க. நம்ம எல்லைக்குள்ள உடாம இந்தியா கடுமையாக அவங்களை எதிர்த்து போராடி விரட்டிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஆனால் குளிர்காலம் துவங்குகிற இந்த சமயத்துல சீனா படைகளை கொண்டு வந்து எல்லையில குவித்து கொண்டு வருவது உண்மையிலேயே கவலையளிக்கிற விஷயமாக பல முன்னாள் இராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வழக்கமான நடைமுறைக்கு இது எதிராக இருக்குது. வழக்கமாக குளிர்காலம் ஆரம்பித்தால் படைகளை குறைத்து கொண்டு உள்நோக்கி சென்று விடுவார்கள் பாகிஸ்தானும் சீனாவும். ஆனால் இந்த முறை சீனா குளிர்காலம் தொடங்குகிற சமயத்தில் பாங்காங் சோ ஏரி பகுதியிலையும் லடாக்கின் சில பகுதிகளிலையும் படைகளை கொண்டு வந்து குவிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா குளிர்காலத்தில் இந்திய படைகள் அசந்திருக்கிற நேரம் பார்த்து இந்தியாவை தாக்கலாம், இந்திய பூமியை பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு சீனா திட்டமிடுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருடைய மனதிலையும் எழுந்திருக்குது நண்பர்களே. இந்தியா கனப்பொழுதும் கவனம் இல்லாமல் இருந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய எச்சரிக்கை மணி அப்படின்னே சொல்றாங்க. இன்று நம்ம பார்க்க போற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா சீனாவின் மீது வர்த்தக ரீதியாக மேலும் ஒரு தாக்குதல் நடத்தி இருக்குது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியால நாம பயன்படுத்துகிற கலர் டிவிக்கள்ல முக்காவாசி சீனாலர் தான் இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னா
பார்த்துக்கோங்களேன். இப்படி சீனாவுடைய கலர் தொலைக்காட்சிகளுக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்தியா இப்பொழுது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற கலர் தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு இறக்குமதிக்கான தடையை விதித்திருக்குது அப்படிங்கிறதான் இன்று நமக்கு கிடைத்திருக்கிற மிக முக்கியமான செய்தி. இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியினை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளதாக தெரிவிச்சிருக்குது இந்திய அரசாங்கம். நாம் இறக்குமதி செய்யும் கலர் டிவியில் முக்காவாசி சீனாவில் இருந்தால் வருது அப்படிங்கிறதுனால சீனாவுக்கு தான் இந்த உத்தரவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கூறப்படுது. இது குறித்து இந்திய வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் ஒரு அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கலர் டிவி இறக்குமதி செய்வதனை குறைக்கும் விதமாக மத்திய அரசு கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்குது. மேலும் நாட்டில் நிலவி வரும் நெருக்கடியான நிலைக்கு மத்தியில் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியினை குறைப்பதற்கு இது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுநாள் வரைக்கும் இந்த இறக்குமதிக்கு பெருமளவில் கட்டுப்பாடுகள் இந்தியாவில் இல்லை அப்படின்னே சொல்லணும். சீனாவை தொடர்ந்து வியட்நாம், மலேசியா, ஹாங்காங், தென்கொரியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்தும் இந்தியா வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை இறக்குமதி செய்யுது. மத்திய அரசின் இந்த கட்டுப்பாடால சீனா மட்டுமின்றி நாம் மேலே குறிப்பிட்ட பல நாடுகளும் பாதிப்படையக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதுல சீனாவுக்கு தான் மிகப்பெரிய அடிவிழும் அப்படிங்கிறத நாம மறுக்க முடியாது. கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிதியாண்டுல மட்டுமே இந்தியா 781 மில்லியன் டாலர் மதிப்புள்ள கலர் டிவி பெட்டிகளை இறக்குமதி செய்திருக்குது. இதுல சீனாவில் இருந்து மட்டுமே 300 மில்லியன் டாலருக்கும் மேல் மதிப்புள்ள டிவிகளை இறக்குமதி செய்தது இந்தியா. இது இனிமேல் முழுமையாக தடுத்து நிறுத்தப்படும். இந்தியாவை எப்படியாவது ராணுவ ரீதியில நம்ம அடிக்கணும், இந்தியாவின் நிலத்தை கொஞ்சம் பிடுங்கணும் அப்படின்னு சீனா ஒத்த கால நிக்குது. இதற்கு முக்கியமான காரணம் அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்குக்கு இப்பொழுது மிகப்பெரிய கெட்ட பேர் உருவாக்கி இருக்குது. அதற்கு முக்கியமான காரணமே இந்திய ராணுவத்தினர் சீன ராணுவத்தினரை போட்டு துவம்சம் பண்ண செய்தி சீனா முழுவதும் சென்று அடைஞ்சிருக்குது. அதனால சீனா அதிபர் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதை போக்குவதற்கு அவர் ராணுவ ரீதியிலான ஒரு தீர்வை தேடுகிறார் போல தெரியுது. ராணுவ ரீதியில இந்தியாவை நான் அடித்து விட்டேன், இந்தியா நம்மை கண்டு பயந்து விட்டது, இந்தியாவுடைய பாகத்தை பிடித்து விட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு பிடிமானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த அதிபர். ஆனால் இன்னொரு பக்கம் இந்தியாவோ சீனாவை எல்லையில கட்டுக்குள் வைத்திருப்பதோட மட்டுமில்லாம இன்னொரு புறம் வர்த்தக ரீதியாக சீனாவை அடி அடின்னு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும். இதுவரைக்கும் இந்தியா பல கட்டுப்பாடுகளை வர்த்தக ரீதியில சீனாவுக்கு விதிச்சிருக்குது. ஆனால் அது இன்னும் முடிந்த பாடில்லை அப்படிங்கறதா உண்மை. மேலும் பல சீன செயலிகளை இந்தியா தடை செய்ய போகுதுங்கிற செய்தியாகட்டும், இன்று வந்திருக்கிற கலர் டிவி இறக்குமதிக்கான தடையாகட்டும், சில நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட சோலார் பேனல் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளாகட்டும், இவை எல்லாமே இந்தியா சீனா மீது மேற்கொண்டு வருகிற பொருளாதார தாக்குதல்கள். இந்த தாக்குதல்களை இந்தியா இன்னும் முடித்து கொள்ளவில்லை. சீனா இந்திய எல்லையிலிருந்து முழுமையாக பின்வாங்கி இந்தியாவிடம் வாலாட்டுவதை நிறுத்திக் கொள்வது வரைக்கும் இந்தியாவின் தாக்குதல் தொடரும் அப்படின்னு தான் நாம் எதிர்பார்க்குறோம். நண்பர்களே, தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அவாவாகவும் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவோடு சந்திக்கிறேன் கைஸ். பை பை.